நாளுக்குரிய வாழ்வழிக்கும் வார்த்தை. அப்போஸ்தலர் 27:20-25 வரை. அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பிப்பிழைப்போமென்னும் நம்பிக்கை முழுமையும் அற்றுப்போயிற்று. ஆனபடியினால் மனுஷரே, திடமர்தாயிருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். கப்பர் பயணத்தை மேற்கொள்வது ஆபத்தானது என்று அறிந்திருந்தும் பவுல் கப்பல் பயணத்தில் செல்ல நேரிட்டது. புயல் வந்து தப்பிப்போம் என்ற நம்பிக்கை முழுவதும் அற்றுப்போனது. இந்த சமயத்திலே பவுல் கர்த்தர் எனக்கு சொன்னபடியே நடக்கும் என்று நம்பினார். ஆபிரகாம் தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். 4:12 குழந்தை பிறக்கும் என்று நம்புவதற்கு அவருக்கு ஏதுவில்லை. உங்கள் செல்வம், உங்கள் தேவை, வேலை வாய்ப்பு இவை சந்திக்கப்படும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லாதிருந்தும் நீங்கள் நம்ப முடியும். ஏனென்றால் நம்புவதற்கு ஒன்றுமில்லாதிருந்தும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ப முடியும். உங்கள் எல்லா தேவைகளை குறித்தும் கர்த்தருடைய வசனம் வாக்குத்தத்தை அளித்திருக்கிறது. உங்கள் தேவை சந்திக்கப்படும் என்பதற்கு நம்புவதற்கு ஏதுவில்லை என்றாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அறிக்கை. என் தேவை சந்திக்கப்பட வேண்டும் என்று நம்புவதற்கான ஏதுவில்லாதிருந்தும் பரலோகத்தில் தேவனிடத்தில் இருந்து எனக்கு உதவி வரும், பலன் வரும். ஆமேன்.